வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டண்டன்ட்டுக்கான வேகன்சி அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், வயது வரம்பு என்ன, கல்வி தகுதி என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் பொறுத்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் 10th 12th டிகிரி டிப்ளமோ என்ன படிச்சாலும் சரி, ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான ஸ்டார்டிங் சேலரி பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20,000 இருக்கும். இந்த அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11/11/2022 இந்த அப்ளிகேஷன் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது முழுக்க முழுக்க ஒரு ஆஃப்லைன் அப்ளிகேஷன் தான். இதோட டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷன் இப்போ நம்ம பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் சென்ட்ரல் ஆஃபீஸ் அண்ணா சாலை சென்னையில் தான் அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 போஸ்ட் இருக்குது. ஃபேக்டரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அட்டண்டன்ட் சொல்லி மூணு விதமான ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக பிரிச்சிருக்காங்க. நாகப்பட்டினம், தஞ்சூர், அதுக்கப்புறம் பெரம்பலூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருச்சி, திருவனந்தபுரம், விருதுநகர், கரூர், அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, புதுக்கோட்டைன்னு சொல்லி ஒரு 12 டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா வேகன்சி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 வேகன்சியும், அட்டண்டருக்கு ஒரு 6 வேகன்சியும், ஃபேக்டரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன ஜாப் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண விரும்புகிறீங்களோ அதில் உங்களுக்கு வேகன்சி இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆர் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜும் தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி ஆர் இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்லும் தெரிஞ்சதாக மட்டும்தான் இந்த ஜாப் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும், பிஎஸ்டபிள்யூ, பிஏ, பிகாம் வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இன் பேசிக் அக்கௌண்டன்சியில் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போக்கன் லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ரைட்டிங் லாங்குவேஜும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எம்எஸ் வேர்டு, எக்ஸல், ஆஃபீஸ், டேலி, இன்டர்நெட் இதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜில் டைப்பிங் ஸ்கில் இன் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும் உங்களுக்கு. இருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் அட்டண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் ஆகிருந்தாலும் போதும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜை எழுத படிக்க தெரிஞ்சால் மட்டும் போதும், இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அட்டண்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓன் டிஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். அதர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணக்கூடாது. அவங்க இந்த அப்ளிகேஷனை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு எல்லாமே கான்ட்ராக்ட் பேஸ்டு தான், 3 இயர்ஸ் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க விருப்பப்பட்டு தான் ரினியூல் பண்ணிப்பாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதனால் விருப்பமும் தகுதிக்கு வந்து அப்ளிகேஷனை அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் சொல்லி மொத்தம் 3 விதமான ப்ராசஸும் நடைபெறும். எந்தெந்த ஜாப் கேட்டகரிக்கு என்னென்ன ப்ராசஸ் இருக்குதுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம், பர்சனல் இன்டர்வியூ, ப்ரெசன்டேஷன் மூணுமே கொடுத்துருப்பாங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாமும் பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் உண்டு. அட்டண்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்டர்வியூ மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க, வேறு எதுவுமே அதுக்கு இருக்காது. இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பே பண்ண வேண்டிய ட்ரஸ்ட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் சேம் ஐஓபி பேங்காக இருந்தாலும் சரி, அது செல்லாம் எடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் அதர் பேங்க்லேருந்து பே பண்ணுங்கள், நெஃப்ட் கூட பண்ணிவிட்டு அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் மூலம் நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்பிடலாம். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிலிருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். அந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க, அதை டவுன்லோட் பண்ணி எடுத்து உங்கள் பேசிக் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி உங்கள் எஜுகேஷன் டாக்குமெண்ட்டு, உங்களோட எல்லா சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்துருக்க இந்த அட்ரஸை நீ அனுப்புகிற மாதிரி இருக்கும். த சீஃப் மேனேஜர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், சென்ட்ரல் ஆஃபீஸ், அண்ணா சாலை, சென்னை, இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுன்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 கேட்டகரிக்கு அப்ளை பண்ணாலும் தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரே ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகன் கொடுத்துருக்காங்க, உங்களோட நேம் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளை ஃபார்ம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 3 போஸ்ட்டோட நேமும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அதை மட்டும் ஜஸ்ட் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் நேம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் டீட்டெயில், உங்களோட டோர் நம்பர், உங்கள் அட்ரஸ்ஸு, அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெசென்ட்டாக இருக்க அட்ரஸ்ஸு, பர்மனண்ட் அட்ரஸ் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் காண்டாக்ட் நம்பர் அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கப்புறம் ஏஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட செக்ஸ், அதாவது பாலினம், மேலாக ஃபீமேலாக கேட்டிருக்காங்க, அதே நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, ஜென்ரல் கேட்டகரியான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன கேட்டகரி அப்ளை பண்ண விரும்புங்களோ அதை ஜஸ்ட் அதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அதிகபட்சமாக முடிச்சிருக்கீங்களோ அதை இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் கோர்ஸ் என்னென்னலாம் தெரியும், எம்எஸ் ஆஃபீஸ், டேலி, இன்டர்நெட் இல்லைன்னா வேறு எதுவும் தெரிஞ்சால் இது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டைப்பிங் ஸ்கில்லை பற்றியும் கேட்டிருக்காங்க, நீங்கள் லோயராக அப்பராக கேட்டிருக்காங்க. அதேமாதிரி தமிழ் மலையாளம் இங்கிலீஷ் ஹிந்தி உங்களுக்கு என்ன விதத்தில் டைப்பிங் தெரியுமோ அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ்லாம் தெரியும், உங்களுக்கு தமிழ் மலையாளம் ஹிந்தி இங்கிலீஷ் எதெல்லாம் தெரியுமோ அதையும் நீங்கள் இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு எழுத படிக்க பேச எது தெரியுமோ அதையும் நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணி பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதுவும் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சோ அதையும் இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டேட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் நம்பர், டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் இது எல்லாமே நீங்கள் இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்து முடிச்சு அதை உங்களை பற்றி வேறு எதுவும் உங்கள் டீட்டெயில் ஃபில் பண்ணாலும் இதில் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருக்குது, நீங்கள் எதுவும் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்னா அதோட டீட்டெயில் கொடுங்க, அப்படி இல்லைனா நோங்கிறத கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் என்னென்ன அட்டாச் டாக்குமெண்ட்டில் அட்டாச் பண்ணுறீங்களோ அதெல்லாம் நீங்கள் இதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அதுக்கு நேராக வந்து பார்த்தீங்கன்னா டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்எஸ்எல்சி, ஹெச்எஸ்சி, யூஜி, பிஜி, கம்ப்யூட்டர் டைப்பிங் எக்ஸ்பீரியன்ஸு, கம்ப்யூட்டர் என்னெல்லாம் கொடுக்கணும் டிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டேட்டு அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ அண்ட் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.